ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். இப்போ ஆளுக்கு ஆளு வந்து கொரோனாவுக்கு ஒரு ஐடியா சொல்கிறதுக்கு பிரதமர் மோடிக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு பார்த்தா முக்கியமாக இந்த ஆண்டனியோ மைனோ என்கிற சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர். ஒரு பிளாக் நோய் வரும்போது 20 கோடி பேர் செத்து போனாங்க நம்ம இந்திய மக்கள். அப்போ யார் இருந்தானா, இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க. அப்போ இந்த ஐடியாவை வந்து யாருக்கு சொல்லியிருக்கணும், சோனியா காந்தி தன்னோட மாமியார் இந்திரா காந்திகிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லலை. அப்புறம் ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்து 7-8 கோடி பேர் இறந்து போனாங்க. அப்போ வந்து யார் பிரதமராக இருந்தாங்க, ராஜீவ்காந்தி. யார், இவருடைய கணவர். அப்போ கணவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கணும். 180,000 பேர் இலங்கை தமிழர்களை ஒரே முள்வெளியில் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி கொண்டாங்க. அப்போ யார் பிரதமராக இருந்தது, மன்மோகன் சிங். யார், உங்களுடைய பொம்மை ஆட்சியை நடத்தி, பொம்மையை ஒரு பிரதமரை வச்சு நடத்திருந்தீங்க. அப்போ பண்ணியிருக்கணும். இன்றைக்கி ஒரு கொரோனா நோய் வந்தோடனே கொரோனா நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடித்து இன்று இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கும் என் பிரதமர் மோடிக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல என்ன தகுதி இருக்குது மிஸ்டர் ஆண்டனியோ மைனோ எனும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களே, நான் கேட்குறேன். தனிப்பட்ட முறையில் என்னை விமர்சனம் செய்கிறார். உன்னை பற்றி அவர் பொருளே எடுத்துக்கிறது இல்லை. என்னைக்காவது தனி மனித தாக்குதல் என்னுடைய பிரதமர் எப்பாவது செஞ்சுருக்காரா? உன்னையுடைய அனுதாபம், உங்களுடைய அனுதாபத்தை தேடுவதற்கு உங்கள் கட்சியில் உள்ள நீங்களெல்லாம் ஊழல் செய்து கோடி கணக்கில் பல நாடுகளில் குவித்துள்ள முதலீடுகளாவது வேண்டாம்னு சொல்லி இந்தியாவுக்கு எடுத்து வந்து கவர்மெண்ட்டிட்ட கொடுத்துட்டு பிரதமர் மோடிக்கிட்ட பேசுங்க. ஊழல் நிறைந்த காங்கிரஸ் ஆட்சி, உங்கள் கூட்டணியில் இருந்தவங்கள்லாம் அடித்த கொள்ள இன்னைக்கு இந்தியா தேசம் முன்னேற முடியாமல் திணறிட்டு இருக்குது. அதையெல்லாம் சரி செய்தவர் தான் எனது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். என்ன, என் பிரதமர் மோடி அவர்கள் ஆக சிறந்த விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் நம்ம இந்தியாவில் இருந்தும் கூட பழைய பிரதமர்கள் நம்ம மக்களை பற்றி கவலைப்படாமல் வெளிநாடுகளிலிருந்து மருந்துகளை இறக்குமதி செய்து அதில் ஊழல் செய்து சம்பாதித்த பணம். ஆனால் இன்று அப்படி இல்லை. எந்த ஒரு வியாதி வந்தாலும், அது எப்பேற்பட்ட ஒரு வியாதி நம்மளை தாக்கினாலும், அதற்கான உரிய மருந்தை நமது ஆக சிறந்த தலை சிறந்த விஞ்ஞானிகளையும் மருத்துவர்களையும் வைத்து மிகப்பெரிய ஒரு தடுப்பூசியை கண்டுபிடித்து இன்று உலக மக்களை மட்டுமல்ல, இந்திய மக்களை மட்டுமல்ல, அனைவரையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு பொறுக்க முடியல, பித்து பிடித்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் கட்சிகள், இந்த எதிர்கட்சிகள்லாம் பிரதமர் மோடி மேலே ஏதாவது ஒன்று சேற்ற வாரி இறச்சிக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கணும். போய் போய் உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள். பிரதமர் மோடிக்கு தெரியும் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், எப்படி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று. இன்று உலகத்தின் தலைவராக மட்டுமல்ல, இந்தியாவின் மிகச்சிறந்த பிரதமராக என் பிரதமர் நரேந்திர மோடி இருந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி பேசி வீணாக மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய அந்த குறுக்கு புத்தியை பயன்படுத்தி இந்த மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் காங்கிரஸ் தலைவர் ஆண்டனியோ மைனோ எனும் சோனியா காந்தி அவர்களே, ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.